Hello friends, this is our channel Happy Parenting. இன்னைக்கு நாம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க கிட்ஸ்க்கும் கொடுத்துடல. ஸ்கூலுக்கு வந்து இப்போ நிறைய அம்மாக்களுக்கு வந்து லன்ச் என்ன கொடுக்கறதுங்கிறத விட ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்கறதுங்கிறதே பெரிய டவுட்டா இருக்கு. இது நீங்க பல்கா ஒரு 1 week 2 week வர மாதிரி செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி கொடுத்து விடலாம், இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட கொடுத்து விடலாம், உங்க கன்வீனியன்ட் பொறுத்து. பேபிஸ்க்கு டெய்லியும் ஒண்ணு கூட கொடுக்கலாம். என்ன செய்ய போறோம் அப்படின்னா நட்ஸ் லட்டு தான் செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க வீடியோக்கு போகலாம். நான் இப்போ இந்த லட்டு பண்ணுறதுக்கு காஞ்ச அத்திப்பழம் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 அத்திப்பழம், கொஞ்சமாக பேரிச்சம்பழம், அப்புறம் கொஞ்சமாக கிரேப்ஸ். இது எல்லாமே வந்து நானாக ஒரு அளவில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இது அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த அத்திப்பழம் வந்து நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் கிடைக்குது. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் காயை வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் அப்படியே ட்ரையாக மிக்சியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன், சாரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் நட்ஸுக்கு வந்து முந்திரி பருப்பு வறுத்துக்கிறேன், அப்புறம் பாதாமியும் கொஞ்சம் வறுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து என்னென்ன நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, எள்ளு இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாமேன்னு சொல்லி முந்திரி, பாதாம், பிஸ்தா மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அதெல்லாம் கூட வேணும்னா, இல்லை ஒரு ஸ்கூல் போகிற பசங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாமும் சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸும், அதாவது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் ஆறின அப்புறம் இதை மூணுத்தையும் ட்ரையாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம மொதல் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் எனக்கு கிடச்சிது. இதுவே நல்லா பிடிக்கிறதுக்கு வரும். நட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்ததுனால கொஞ்சம் பவுடர் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட நல்லா வரும், பைண்டிங் கிடைக்கும். இப்போ வந்து இது ஒரு குட்டி குட்டி லட்டுவாக பிடிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது அம்மாக்கள் கூட சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதை மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் கூட நீங்கள் கொடுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லி. பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.